எப்போதுமே அஜித் அவர்கள் அவங்களுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் அவங்களே ரிஸ்க் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற செய்திகள் ஆல்ரெடி பல தடவை நாமளே சொல்லியிருக்கோம். இப்போ விவேகம் படத்துலையும் கூட பார்த்தீங்கன்னாக்க அந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து அஜித் அவரை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கக்கூடிய கபிலன் வைரமுத்து அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அஜித்துடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் அவர்களுடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுக்கும் போது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தேன். ஸோ ஒவ்வொரு தடையும் வந்து அவங்க ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் ஓடி போய் அவங்க கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி. எதுக்கு அப்படின்னாக்கா அஜித் அவர்கள் அவங்களுடைய ஸ்டன்ட் போர்ஷன்ஸ்லாம் டூப் வச்சு பண்ணாமல் அவங்களே பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஹை ஜம்ப்ஸ், இதெல்லாம் வந்து அஜித் சாரே பண்ணுறாங்க. அண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா சினிமாவில் வந்திருக்கு அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.